மழையே பெய்யாத வறட்சி காலங்கள்ல குறைந்த நீரை பயன்படுத்தி விவசாய மரங்களை காக்கிற முறையை நான் கண்டுபிடிச்சு அந்த முறையை நான் விவசாயத்துக்கு தெரியவும் படுத்திருக்கேன். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா, குடும்ப வறுமை காரணமாக 3 பள்ளி மாணவிகள், அதாவது 6ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்பு, 9ஆம் வகுப்புலேயே அவங்களோட பள்ளி படிப்பை பாதியில நிறுத்திட்டு வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க. அதனால நான் என்ன பண்ணேன்னா, அவங்களோட பெற்றோர்களிடம் நானே நேரடியாக சென்று கல்வியுடைய முக்கியத்துவத்தை நான் அவங்களுக்கு எடுத்து சொல்லி என்னுடைய உண்டியல் சேமிப்பு, அதாவது நான் 8 வருஷமா சேமிச்சு வச்சு என்னுடைய உண்டியல் சேமிப்பு தொகையை 15,000 ரூபாயை வந்துட்டு தலா 5,000 5,000 வந்துட்டு ஒவ்வொருத்தவங்களுக்கும் நான் கொடுத்தேன். அது மட்டும் இல்லாம மீண்டும் அவங்க வந்துட்டு பள்ளி சென்று படிக்கிறதுக்கு நான் அவங்கள பள்ளியிலையும் சேர்த்து விட்டுருக்கேன். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா, இந்தியாவிலையும் உலகம் முழுவதுமே வந்துட்டு 100 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த இயற்கை வளத்தை மீட்டெடுக்கிறதுக்காக உலகம் முழுவதும் 2,400 கோடி விதை பந்துகளையும் மற்றும் இந்தியாவில் வந்துட்டு 405 கோடி விதை பந்துகளை தூவ வேண்டும் அப்படின்றதுக்காக நான் வந்துட்டு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ மற்றும் இயற்கையை வந்துட்டு தன் எச்சம் மூலம் விதைகளை தூவி உருவாக்கும் பறவை இனங்களை வேட்டையாடுவதை தடை செய்யும் சட்டமும் கொண்டு வர வேண்டும் அப்படின்றதுக்காக நான் வந்துட்டு நமது உயர் திருப்பெரும் மதிப்பிற்குரிய நரேந்திர மோடி அங்கிள் அவர்களுக்கும் மற்றும் உயர் திருப்பெரும் மதிப்பிற்குரிய ஐநா சபை செயலாளர் உயர் திரு ஆண்டோனியோ குட்ரஸ் அங்கிள் அவர்களுக்கும் நான் 45,000 ரூபா செலவில் அந்த தபால் அளிச்சிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, இதன் தொடர்பாக வந்துட்டு 24 மணி நேரம் தொடர்ந்து விழிப்புணர்வு தியானம் செஞ்சு நான் விழிப்புணர்வும் ஏற்படுத்தியிருக்கேன். இந்த சேவைகளுக்காக என்னை வந்துட்டு மாநில சமூக நலத்துறையால இந்தியாவிலேயே தமிழகத்திலேயே என்னை ஒருவரை மட்டும் சிறந்த பெண்ணாக தேர்வு செய்து இன்னைக்கு வந்துட்டு நமது தமிழக முதல்வர் அங்கிள் அவர்களால் வந்துட்டு எனக்கு விருது வழங்கியும் அப்புறம் 1 லட்ச ரூபாய்க்கான காசோலை வழங்கியும் என்னை கௌரவித்துள்ளது. இதற்காக வந்துட்டு நான் தமிழக அரசுக்கு மற்றும் நமது தமிழக முதல்வர் அங்கிள் அவர்களுக்கு எனது மனதான நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன்.